ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல 76வது நாள் இன்னைக்கு கமல் சார் எபிசோடில் பிரியங்கா அக்ஸரா பஞ்சாயத்தை பற்றி கமல் சார் பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னைக்கு எபிசோடு ஆரம்பத்தில் பாவனி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற அமீர் பெட்ரூம் ஏரியாவில் ரெண்டு பேரும் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது அமீர் உணர்ச்சி வசப்பட்டு பாவனி கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறாரு. வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் S23க்கான ப்ரொமோஷன் டாஸ்க்கை முடிச்சுட்டு தங்களோட சூட்கேஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கார்டன் ஏரியாவிலையும் லிவிங் ஏரியாவிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. பாவனியும் அமீரும் மட்டும் பெட்ரூமில் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாவனி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய உடம்பெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே நீ திரும்ப திரும்ப பேசி மனசை கஷ்டப்படுத்திக்காத, நாளைக்கு நாள் வரும்போது பாரு, நீ எலிமினேட்லாம் ஆக மாட்டே அப்படின்னு அமீர் மோட்டிவேஷனெலாம் பாவனிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. மேலும் பாவனிக்கிட்ட ஏதோ கேட்கணும் அப்படின்னு அமீர் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு பாவனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னத்தை கேட்க போகிற, என்னோடய வாழ்க்கையை கேட்க போகிற, சொல்லு பயமுறுத்தாம அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அமீர் ஏதோ சீக்ரெட்டாக கேட்க போகிறார் அப்படின்னு நினச்சி எழுந்து உட்காந்துக்கிறாங்க. அமீரும் பாவனியுடைய காதில் ஏதோ ரகசியம் சொல்கிற மாதிரி பக்கத்தில் போயிட்டு கன்னத்தில் டக்குன்னு முத்தம் கொடுத்துட்டு விலகி போயிடுறாரு. அதாவது பாவனி கோபத்தில் டக்குன்னு அறையணும் அப்படின்னா கூட எட்டாவது இடத்துக்கு போயிடுறாரு. பாவனி ஒரு பக்கம் செம்ம சாக்கில் அமீரை பார்த்துட்ருக்காங்க. அமீர் ஒரு பக்கம் ஏதோ நீண்ட நாள் வெறிய தீர்த்துக்கிட்ட மாதிரியும் போர்க்களத்தில் ஜெயித்த மாதிரியும் கெத்தாக போர்வை எடுத்து போத்திக்கிட்டு, அதான் முத்தம் கொடுத்துட்டேன், பயம்லாம் தூக்கி போட்டு தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பாவனி அமீர்கிட்டருந்து இப்படி ஒரு செயலை தான் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி அமீரே கற்பனை பண்ணிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ இப்போ பண்ணதெல்லாம் ரொம்பவே ஓவராக இருக்கு, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு பாவனி சொல்ல, அமீர் பாவனி சொல்கிறதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காம பக்கத்தில் இருந்த ரூம் ஸ்ப்ரே மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்து இதை அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. பாவனி செம்ம கோவத்தில் இருக்காங்க. நீ இப்போ பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த மாதிரி பண்ணாதே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அமீர் வேறு எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக சரி அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு பெட்டில் படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அமீர் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி வேறு வழியில் டைவெர்ட் பண்ணி அபிநய பிரச்சனையை பேசி இந்த பிரச்சனையை விட்டாங்க. இந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் பாவனிக்கிட்டு இருந்த அமீருக்கு மறுப்பு வந்திருக்கு. ஆனால் பாவனி இந்த விஷயத்தில் பெருசாக எதுவும் கோவப்படலை. ஆனால் நாளைக்கு இந்த விஷயம் ஹவுஸ்மேட்ஸ் யாருக்காவது தெரிய வந்து பஞ்சாயத்து ஆச்சு அப்படின்னா பாவனியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நடந்த பிறகுதான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு பெண்ணோட சம்மதம் இல்லாமல் அமீர் இப்படி பண்ணியிருக்கிறத பற்றி பலரும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.